எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து முருங்கை கொத்து. நீங்கள் முருங்கை நிறைய பார்த்துருப்பீங்க, இங்கே பாருங்க. இது வந்து 2.5 அடி. நம்ம ஃப்ரெண்டு மோசஸ் நிற்கிறாரு, அவங்க மரத்தில் தான் கொண்டு கொடுத்தாரு. பாருங்க, இவ்வளோ லென்த் வந்தாலும் இன்னும் ரொம்ப பிஞ்சியுது, இன்னும் 4 அடி வரும். இருந்தாலும் அதை நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்துருக்குது. கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். கட் பண்ண ஒரு புல்ல போல் ஜாஸ்தி ஆச்சு, கொஞ்சம் எடுத்து வச்சுறேன். ஏன்னா இது ரொம்ப ஜாஸ்தினால வீட்டில் வேஸ்ட் ஆகுது. எடுத்துறேன் கொஞ்சம், நான் இன்சுரா தரலாம். அதுதான் இப்போ பண்ண போகிறேன் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் ஊற்றிக்கிறேன், ஏன்னா சாம்பார் மாரில் அப்படியே தொக்கு மாரி தொக்கு கெட்டியாக போட்டுடலாம். எண்ணெய் சூடாச்சு, இப்போ வந்து கடுகு போட்டுறோம். ஆச்சா, கடுகு போட்டவுடனே வெங்காயம் போடுறோம். வெங்காயம் போட்டவுடனே ஃபஸ்ட்டு போட்டோம்னாக்கா இதாகிடும், இப்போ இந்த தூட்டு இது ப்ரௌன் ஆகிடும், தீயாது. ட்ரை சில்லி போட்டேன், நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து நல்லா ப்ரௌன் ஆச்சு கொஞ்சம் அவ்வளோ. இப்போ என்ன பண்ணுறேன், தக்காளி ஒரு நாள் கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி போட்டுறேன், தக்காளி போட்டு கொஞ்சம் மேட்ச் ஆகட்டும். வெங்காயம் போட்டேன், கடுகு போட்டேன், காஞ்சி மிளகா போட்டேன். ஏன்னா இப்போ இருக்கேன் காஞ்சி மிளகா, அது வந்து என்னாச்சு, ஃப்ரை தான் ஆச்சு தீயில். செல்ஃப் என்ன பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு கடுகு போட்டுருவாங்க, அது ஃபுல்லாக தீஞ்சிடும். அங்கே போயிருக்கோம். இப்போ இது கூட என்ன பண்ணுறேன், தக்காளி அது ஒன்றா விட்டுரும். இங்கேயும் போட்டேன், ஏன்னா இது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆச்சுங்களா, ஏன்னா நிறைய இருக்குதுன்ட்டு கம்மி பண்ணிட்டேன். இந்த முருங்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்துருக்குது. மோசஸ் ஃப்ரெண்டு மொத்தனூரில் இருக்கிறார், அவர் பெங்களூர் தான், ஆனால் அவர் வந்து ஊட்டிக்காரு. அவர் வந்து அவங்க வீட்டிலேருந்து எட்டு வந்தார் முருங்கா. கிட்டத்தட்ட 7 அடிக்கு அந்த முருங்கை லென்த் வரும், 7 அடி. இப்போ 2 அடி தான் கொண்டு வந்துரு, 2 அடினா கூட அங்கே பாருங்கள், அது வந்து எல்சி காய்த்தாது. அவர் சார் வந்து ஊட்டிக்கு போயிட்டார், இன்றைக்கி வந்து கொடுத்துட்டு போனார். சண்டே பண்ணுவோம் அப்படி இப்படின்னாரு, ஆனால் சண்டே தான் செய்ய முடியாது அப்படின்னா. இப் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், அம்மா மிளகாத்தூள், மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன். ஏற்கனவே சொல்லிக்கிறேன், நம்ம ஊரில் எல்லாமே சில்லி எப்பவுமே சாப்பிடுவோம். உப்பு போடுறேன், இப்போ வந்து மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் உப்பு போட்டுக்கிறேன், தனியாத்தூள் போடுறேன். இது வந்து தண்ணியில் ஊற்றத்தில் தனியத்தூள் 1-2 ஸ்பூன் போடுறேன், ஏன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் ஈக்குவலாக போடணும். இதில் வந்து சாம்பார் பொடி போடுறேன், சாம்பார் பொடி வந்து 1-2 ஸ்பூன். பாருங்கள், நெண்ணெய் தான் போடுறேன், 2 ஸ்பூன் பாருங்கள். அது கொஞ்சம் அப்படியே போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன், தண்ணி அப்புறமா ஊற்றிக்கலாம். புளி கட்டி வச்சுக்கிறேன், இது ஃபுல்லாக வெந்தால் தான் அந்த புளி கொஞ்சம் கட்டி ஊற்றணும். ஏன்னா கொஞ்சம் இதில் மசாலா பிடிக்கணும் இல்லையா, பொடியில் கூட தண்ணி ஊற்றலாம், அது ஒன்றும் வீட்டுக்கு தண்ணி எப்படி வந்தாலும் வரலாம், தண்ணி ஊற்றியே விடணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன், ஏன்னா நீங்கள் அதேமாதிரி பண்ணாக்கப்புறம் அடி பிடிக்கும். தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன், 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இது போட்டு ஃபுல்லாக வச்சிடறேன், வேகட்டும். பாதி வேக்காடு உள்ள ஃபுல்லாக கூட வேகட்டும், புளி வந்து லாஸ்ட்டில் ஊற்றிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. புளி கொத்தமல்லி தரேன், போட்டோம்னாக்கா ரெடி ஆகிடும், இவ்வளோதான் மேட்ரு. ஆனால் இது வந்து தொக்கு வந்து நீங்கள் நினைக்கலாம் நம்மளாம் வீட்டில் முருங்கை பண்ணுறோன்னு, ஆனால் நீங்கள் பண்ணுற முருங்கை எப்படின்னு தெரியாது. இந்த தண்ணி வந்துட்டோம், தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. முருங்கை வந்து ரொம்ப கோல்டு, யாருக்கும் அது தெரியாது. முருங்கையில் வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இந்தாங்க அப்படியே நல்லா பாருங்கள், இப்போ நல்லா வேட்டோம். ஒரு கொஞ்சம் அப்படியே சுழல் வைக்கிறேன்னாக்கா முருங்கை வேணும், கொஞ்சம் அப்படியே சுழல் வச்சிடறேன். இது பண்ணிவிட்டு லாஸ்ட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிடலாம்,
ரொம்ப செம்மையாக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட இன்னும் செம்மையாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி கூட அவ்வளோ நல்ல ஒயிட் ரைஸ் தான் போடணும். அது கூட வந்து நெய் கொஞ்சம் போட்டுடலாம் லாஸ்ட்டில் போயில. பாருங்கள் அப்படியே பண்ணால் கலர் பார்த்தீங்களா, கோல்டு கூட கிடச்சிக்குது கலரு. ஓஹோ நல்லா கொதிக்குது. அப்படியே சொல்ல வச்சிடறேன், இந்த தண்ணி அப்படியே அதிலே வேவட்டும். இது மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது. ம் அம்மிக்கு போகணும் அவசியம் இல்லை. வெந்துச்சு, ஏன்னா இவ்வளோ நேரம் சுழல் வச்சு நல்லா கொதிக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், அப்போ வந்து புளி ஊற்றிடும். இன்னொரு விஷயம், எல்லாம் வந்து கருவேப்பில் வந்து தாளிக்கு போட்டுருவீங்க. எப்படி போட்டாலும் தூக்கி கீழே போடுறதான். இப்போ பாருங்கள் கை வச்சுக்கிற கருவேப்பில். இப்போ என்னது கருவேப்பில் இந்த நேரத்தில் போடுறான்னு மட்டும் இல்லை, மறந்துட்டானோ என்ன நினைக்காதீங்க. ஆ பாருங்கள் கருவேப்பில் ஓகே. இப்போ இதாச்சு, இதில் வந்து புளி ஊற்றுறேன் நான். இது வந்து குழம்புலாம் பண்ணுறதில்ல, ஏதோ ஒயிட் ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் புளி ஆ ஆச்சு. இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இதில் என்னன்னாக்கா எல்லாம் போட்டாச்சு, புளி கொஞ்சம் கொதித்த உடனே புளி எப்போ நான் இன்னும் செக் பண்ண போதான், இப்போ செக் பண்ண ஊற்றிக்கிறேன். ஆனால் புளி ஊற்றினா தான் அந்த டேஸ்ட்டு. கலர் என்ன ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் என்னன்னீங்க, பதும்பு வெட்டி வச்சுக்கிறேன். நெய் வந்து கொஞ்சம் போட்டலாம். அப்போ நீங்கள் என்ன, ஐயோ போட்டால் நல்லா இருக்குனுங்க, சாப்பிட்டா நல்லா இருக்குனுங்க, கேட்டால் நல்லா இருக்கணும். பாருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டேன். ஏன்னா நெய் போட்டால் தான் இந்த முருங்கைக்காவுக்கு மட்டும், முருங்கைக்காய் முருங்கைக்கீரை ரெண்டு ஸ்பூன் போட்டேன். பாருங்க முருங்கை வச்சு கொதிக்குது. இப்போ வந்து சுல பண்ணிடுறேன். வெந்துச்சு, இது சுல என்ன பண்ணுறது, ஆஃப் பண்ணிடுறேங்க. ம் இப்போ வந்து கொதம்பு தலை போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதான். ம் இப்போ வந்து இது காரஞ்சாரம் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இது வந்து முருங்கை கொத்து, கொத்தாவது கொத்து பரோட்டாவா. ஆ அப்புறம் இன்னொரு விஷயம், இது ரெடி, இது மூடிடுறேன். சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறீங்களா, அதாவது 300 டச் ஆச்சு, ஜாஸ்தியாச்சு. எல்லாருக்கும் 300 டச் பண்ணிக்கிறேன். 300 டச் பண்ணுறதுக்கான நீங்கள் தான். ஃபேஸ் வந்து நிறைய பேர் என்னென்ன ஊர்லேருந்து பண்ணாங்கன்னு தெரியாது, நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லாேருக்கும் வந்து மனமார்ந்த நன்றி.